வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 8ஆம் வகுப்பு சமூரியல் பாடத்தில் இடர்கள் பாடம் இருக்குது. புவியியலில் வந்து அழகு 5 லெசனில் வந்து இடர்கள்ங்கிற நம்ம பாடம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாடத்தில் இருக்க புக் பேக் 1 மினிட்ஸ் நம்ம வந்து போன வீடியோவில் போட்டுட்டோம். அதை பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டுக்கு போய் பாருங்கள். இப்போ அந்த இடர்கள் பாடத்தில் இருக்கிற சுருக்கமான விடையிலே, விரிவான விடையிலே, அப்புறம் வந்து வேறுபடுத்துக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுருக்கமான விடையிலி வந்து எந்த பேஜில் கொடுத்துருக்காங்கன்னா 153 பக்கம் கொடுத்துருக்காங்க. எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து இடர் வரையறு கொடுத்துருக்காங்களா, இதற்கான ஆன்சர் 144 பக்கம் இருக்குது. 144 பக்கம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், எடுத்தாச்சு. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், மேலே ஒரு பொருளோன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். முதல் எடுத்தோனுமே ஒரு பொருளோன் இருக்கா, அதிலிருந்து 6வது லைனில் எனப்படும் அது வரைக்கும் சுருக்கமான விடையில் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஒரு பொருளோலேருந்து ஸ்டார்ட் ஆகி எனப்படும் வரைக்கும் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்கள், இடரின் முக்கிய வகைகள் யாவை, இதற்கான ஆன்சரும் 144 பக்கம் தான் இருக்குது. அதே 144 பக்கம் எடுத்துக்கோங்க. அதிலே பாருங்கள், இடர்களின் வகைகள் சொல்லி கொடுத்துருக்காங்களா. அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2, அந்த ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் போட்டு 2வது நம்பர் போட்டு கொடுத்துருக்காங்களா, அந்த ரெண்டையும் குறிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்து அந்த இது அந்த 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை மட்டும் குறிச்சிக்கோங்க. இதுதான் 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள், அபாயகர கழிவுகள் பற்றி குறிப்பு எழுதுக. இதற்கான ஆன்சர் 149லேயும் 150லேயும் இருக்குது. முதல் 149வது பக்கம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், எடுத்தாச்சு. அபாயகர கழிவுகள் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா. முதல் அபாயகர கழிவுன்னு ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே இருக்கிற அந்த 5 லைனை எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த ஹெட்டிங் அதுக்கடுத்து வந்து இந்த ஹெட்டிங் வருது பாருங்கள், 1, 2, 3 சொல்லி ஒரு ஹெட்டிங் வரும். அந்த ஹெட்டிங்கை மட்டும் எழுதினா போதும். கதிரியக்க பொருட்கள், ரசாயனங்கள், அப்புறம் அடுத்த பேஜில் கொஞ்சம் இருக்குது. ரசாயனங்களுக்கு அடுத்து என்னென்னா, மருத்துவ கழிவுகள், எளிதில் தீப்பற்றக்கூடிய கழிவுகள், வெடிப்பொருட்கள், குடிசார் அபாயகர கழிவுகள், அவ்வளோதான். இந்த ஹெட்டிங் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். சுருக்கமான விடையில் 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். திரும்பவும் சொல்கிறேன், 149வது பக்கத்தில் அபாயகர கழிவுன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டிருக்கோம். அந்த பாக்ஸு கீழே அந்த 5 லைனை எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கு கீழே வர ஒரு ஹெட்டிங்காக போட்டிருக்கோம், கதிரியக்க பொருட்கள், ரசாயனங்கள், அப்புறம் இந்த சைடில் வந்து ஒரு 4 ஹெட்டிங் இருக்குது. அந்த 4 ஹெட்டிங் மட்டும் எழுதினா போதும். இதுதான் 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ நம்ம 4வது கொஸ்டின் பார்க்கலாம். நமது நாட்டில் வெள்ள பாதிப்புக்குள்ளாக முக்கிய பகுதிகளை பட்டியலிடுக கொடுத்துருக்காங்களா. இதற்கான ஆன்சர் 147வது பக்கம் இருக்குது. 147வது பக்கம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், 147வது பக்கம் எடுத்துட்டோம். கீழேருந்து பார்த்தீங்கன்னா, கீழேருந்து ஒரு நமக்கு ஒரு அட்டனை போட்டிருக்காங்களா, அதுக்கு மேலே பாருங்கள், அதுக்கு மேலே 2வது லைன் வடக்குன்னு சொல்லி போட்டிருக்கா. அந்த வடக்குலேருந்து குறிச்சிக்கோங்க. வடக்கு மற்றும் வடகிழக்கு இந்தியாவில் பஞ்சாப், ஹரியானா. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முக்கிய வெள்ளப்பெருக்கு பகுதியும் போட்டிருக்கா. அதுக்கு மேலே இருக்கிற அந்த பேரா முடிகிற வரைக்கும் சுருக்கமான விடையில் 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர். பாருங்கள், எங்கேருந்து பார்த்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு 149வது பக்கத்தில் நமக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்களா, அதுக்கு மேலே பாருங்கள், 2வது லைனில் வடக்குன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அந்த வடக்குலேருந்து குறிச்சிக்கோங்க. வடக்குலேருந்து வடக்கு மற்றும் வடகிழக்கு இந்தியாவில் பஞ்சாப், ஹரியானா. அப்புறம் இந்த சைடில் கொஞ்சம் பேரா கொடுத்துருக்காங்களா, அந்த பேரா முடிகிற வரைக்கும் 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர் இது. இப்போ 5வது கொஸ்டின் பார்க்கலாம், வறட்சியின் வகைகளை குறிப்பிடுக. இதற்கான ஆன்சர் 148வது பக்கம் இருக்குது. புக்கில் 148வது பக்கம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், எடுத்தாச்சு. அதில் பாருங்கள், நமக்கு ஹெட்டிங் மட்டும் எழுதினா போகிறோம். என்னென்ன ஹெட்டிங் பாருங்கள், வானிலியல் வறட்சி, நீரியல் வறட்சி, வேளாண் வறட்சி. இந்த ஹெட்டிங் மட்டும் எழுதினா போதும். இதுதான் 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அந்த ஹெட்டிங் மட்டும் எழுதிக்கோங்க. பாயிண்ட் படி போட்டு அந்த ஹெட்டிங் மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்கள், மலை அடிவார பகுதிகளில் நாம் ஏன் குடியிருப்புகளை அமைக்கக்கூடாது. இதற்கான ஆன்சர் 149வது பக்கம் இருக்குது. எடுத்துக்கோங்க. 149வது பக்கம் பார்த்தீங்கன்னா, நமக்கு நிலச்சரிவுன்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த பேரால் லாஸ்ட்லேருந்து 6வது லைன் பாருங்கள், பலவீனமானன்னு சொல்லியிருக்கும். நிலச்சரிவு ஹெட்டிங்கில் அந்த பேரா இருக்கும். அந்த பேராவில் லாஸ்ட்லேருந்து 6வது லைன் பலவீனமானன்னு சொல்லியிருக்கா, அதிலிருந்து குறிச்சிக்கோங்க. அதிலிருந்து அந்த பேரா முடிகிற வரைக்கும் சுருக்கமான விடையில் 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ நம்ம அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு 6 சுருக்கமான விடையில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வேறுபடுத்துக்கான ஆன்சர் வந்து நம்ம வந்து அட்டவணை மாதிரி போட்டு எழுதணும். அதை நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணி அதை பார்த்து எழுதிக்கோங்க. 4 அட்டவணையும் ஒரு தனியாக நோட்டில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க.
அடுத்து பாருங்கள் விரிவான விடையிலேயே ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். காற்று மாசுபடுதலை பற்றி ஒரு கட்டுரை வரைய கொடுத்துருக்காங்களா, இதற்கான ஆன்சர் 150-151 பக்கம் இருக்குது. முதல் 150 பக்கம் எடுத்துக்கோங்க பாருங்கள். காற்று மாசுன்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்பாங்க, ஒரு படம் போட்டிருக்காங்களா அது கீழே காற்று மாசுன்னு இருக்கா, அதுலேருந்து ஃபுல்லாத்தையும் குறிச்சிக்கோங்க. அது கீழே எல்லாமே அப்படியே எழுதிட்டே வாங்க. எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா முதன்மை மாசுபடுத்திக்கிட்டு இருக்கோம், அதையும் எழுதுங்க. எழுதிட்டு அடுத்த பேஜில் நீர் மாசுன்னு இருக்கா, அதுக்கு மேலே இருக்கிற அந்த ரெண்டு லைன் இரண்டாம் நிலை மாசுபடுத்துக்க தனிமட்ட ஓசோன் பனிப்புக, அது வரைக்கும் விரிவான வழியில் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். திரும்பவும் சொல்கிறேன், அந்த காசு மாசுலேருந்து ஃபுல்லாக அப்படியே எழுதிட்டே வாங்க. எழுதிட்டு நீர் மாசு மேலே இருக்கிற முடிகிற வரைக்கும் விரிவான வழியில் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், நில அதிர்வை வரையறுத்து அதன் விளைவுகளை பட்டியலிடுக, இதற்கான ஆன்சர் 146 பக்கத்துலேயும் 149 பக்கத்துலேயும் இருக்குது. முதல் 146 பக்கம் எடுத்துக்கோங்க. 146 பக்கம் எடுத்திங்கன்னா நில அதிர்வுன்னு சொல்லி நம்ம ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா, அந்த நில அதிர்வுன்னு சொல்லி முதல் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கு கீழே இருக்க ரெண்டு பேரையும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு நமக்கு இந்த சைடில் வந்து ஒரு படம் போட்டிருப்பாங்க, அந்த படத்துக்கு மேலே மண்டலம் சொல்லியிருக்கா, மண்டலம் 5, அது வரைக்கும் விரிவான விடையில் ரெண்டாம் கொஸ்டினுக்கான முதல் பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க. நில அதிர்வுன்னு போட்டிருக்கா, அதிலிருந்து முதல் பாயிண்ட்டு சாரி முதல் பேரா இரண்டாவது பேரா அப்புறம் சைடில் இங்கே மண்டலம் 5 இருக்கும், அது வரைக்கும் முதல் பாயிண்ட்டு. ரெண்டாம் கொஸ்டினுக்கு வந்து முதல் பாயிண்ட்டு. அப்புறம் இன்னொரு பக்கத்தில் வந்து 149 பக்கத்தில் எடுத்துக்கோங்க. அதில் இந்திய பெருங்கடல் சுனாமின்னு சொல்லி போட்டிருக்கும், அதில் கீழே 2004 இருக்கா, அதிலிருந்து அஞ்சாவது லைன் ஆறாவது லைனில் தாக்கியதுன்னு இருக்கும், அது வரைக்கும் விரிவான வழியில் ரெண்டாவது கொஸ்டினுக்கான ரெண்டாவது பாயிண்ட்டு. மொத்தம் ரெண்டு பாயிண்ட்டு, முதல் பாயிண்ட் வந்து நம்ம அப்போ பார்த்தோம், இது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு குறிச்சிக்கோங்க. இப்போ நம்ம மூணாவது கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நிலச்சரிவுக்கான காரணங்கள் குறித்து விரிவான விளக்கம் தருக, இதற்கான ஆன்சர் 149 பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. 149 பக்கம் எடுத்திங்கன்னா நமக்கு நிலச்சரிவுன்னு சொல்லி நமக்கு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க, அந்த ஹெட்டிங் கீழேருந்து எழுத ஆரம்பிங்க. நிலச்சரிவு என்பது அதிலிருந்து அது கீழே எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கோங்க. அதில் காரணங்களாகும் சொல்லி நமக்கு முடிச்சிருக்காங்களா, அது வந்து முதல் பேரா. அப்புறம் அதுக்கு கீழே இருக்கிறது பாருங்கள், அது கீழே அப்படியே வந்தீங்கன்னா சுனாமி அலைகளுக்கு மேலே முடிகிற வரைக்கும் விரிவான விடையில் மூணாம் கொஸ்டினுக்கான ஆன்சர். நிலச்சரிவும் ஹெட்டிங் போட்டு அது கீழே எல்லாத்தையும் அப்படியே எழுதிட்டே வந்துடுங்க, எல்லாமே எழுதுங்க. அது முதல் பேரா, அப்புறம் ரெண்டாவது பேரா, அப்புறம் இந்த கொஞ்சம் இந்த சைடில் வந்து ரெண்டு லைன் மட்டும் இருக்கும், அந்த ரெண்டு லைன் முடிகிற வரைக்கும் விரிவான விடையில் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ நம்ம நாலாவது கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நீர் மாசுபாட்டால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விரிவாக விவாதிக்க, இது வந்து 151 பக்கம் இருக்குது. 151 பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் நமக்கு நீர் மாசுன்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க, அந்த ஹெட்டிங்கில் குறிச்சிக்கோங்க. அதில் வந்து அது கீழே எல்லாமே அந்த படத்துக்கு கீழே வந்து ஒரு பேரா கொடுத்துருக்காங்களா, அந்த பேரா, அப்புறம் அது கீழே இருக்கிற அந்த லைன்ஸு அந்த முடிகிற வரைக்கும் விரிவான விடையில் நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். நீர் மாசு கீழே அந்த ஒரு படம் கொடுத்துருக்காங்களா, அந்த படத்துக்கு கீழே இருக்கிற அந்த ஃபுல்லாத்தையும் குறிச்சிக்கோங்க. அந்த ஒரு பேரா, அப்புறம் வந்து ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, அந்த பாயிண்ட் முடிகிற வரைக்கும் விரிவான விடையில் நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ நம்ம இந்த பாடத்தில் இருக்க நம்ம 2 மார்க் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் அடுத்த பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம்.